என்னப்பா நீ இப்படி கோவப்படுற, எரிமலையா பொங்கி வாரியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முன்ன பின்ன எரிமலை பொங்கி வரத பார்த்தா இப்படி பேசவே மாட்டாங்க. தூரத்துல இருந்து பாக்கும்போது எந்த அளவுக்கு ஃபேசினேட்டிங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு ஹாரிஃபைங்கா இருக்கும் இந்த வல்கனோ எரப்ஷன். அந்த எரிமலையில இருந்து ரெட் கலர் லாவா பொங்கி வரத பாக்கும்போது நம்ம உடம்பே புல்லரிச்சு போகும். வல்கனோ எரப்ஷன் இப்பெல்லாம் நம்ம எர்த்ல ஒரு காமன் பார்ட்டாவே மாறிட்டு, நம்ம பிளானட்ல இப்போதைக்கு 522 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. அதுல 68 தான் கடலுக்கு அடியில இருக்கு, மத்தது எல்லாமே நிலப்பரப்புல இருக்கு. கடலுக்கு அடியில இருக்க எரிமலையை பொறுத்த வரைக்கும் அந்த ஓஷன் எந்த அளவுக்கு CO2 அப்சர்வ் பண்ணதோ அதை வச்சுதான் வல்கனோ எரப்ஷன் நடக்கும். சயின்டிஸ்ட் இப்ப ரீசெண்டா என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த எர்த் அட்மாஸ்பியர்ல உள்ள பாதி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது பைட்டோபிளாங்க்டான் தான். ஆனா இந்த பைட்டோபிளாங்க்டானை அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் ப்ரொவைட் பண்றது கடலுக்கடியில இருக்கிற வல்கனோஸ் தான். ஒரு சில நேரம் வல்கனோ எராப்ட் ஆகி வெளியில வர புகையில இருந்து இடியும் மின்னலும் ஏற்படும். இது ரொம்ப ரேரான சைட். இதை தான் வல்கனோ தண்டர் லைட்னிங் சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.